நற்பவி அன்புநேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம். மதிப்பிற்குரிய எனது பெற்றோர்களுக்கும் வணக்கத்திற்குரிய எனது ஆசான்களுக்கும் எங்கும் நிறைந்திருக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் என் பணிவான வணக்கம். எட்டு, எட்டுனா சனி. சனியை பார்த்தா ஓடக்கூடாது. சனி நீதிமான், நேர்மையானவர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நவ கிரகத்தில் ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி தான் அது. அதனால தான் சனி, சனியை வந்து ஃபால், நீங்கள் வந்து நியாயமாக நேர்மையாக ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவங்களாக தான் உங்களை சனி ஒன்றும் பண்ண மாட்டார். இதில் குறிப்பாக எட்டு நடைப்பயிற்சி, எட்டு அப்படிங்கிறது எல்லா இடங்கள்லையுமே உங்களுக்கு உதவி பண்ணும். எட்டுனா அபாண்டன்ஸ், சக்ஸஸ், உங்களுக்கு பண ஈர்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணு தான் எட்டு. எட்டுனா சனி. அப்போ இந்த எட்டை வந்து நம்ம வாழ்க்கையில் எட்டு எட்டாக நீங்கள் பாடத்தெலாம் கேட்டிருப்பீங்க. எட்டு எட்டாக பிரித்து பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் அந்த ஒவ்வொரு எட்டும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத, நம்மளோட வாழ்க்கை தரம் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கு இந்த எட்டை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தணும். இந்த இடத்துல இந்த எட்டு அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இன்ஃபினிட்டியாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து எட்டு நடைப்பயிற்சி நடங்க, தெற்கு வடக்காக நடக்கும் பொழுது நிச்சயம், அதாவது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆன்டி கிளாக் வைஸில், அதாவது கடிகாரமுள் சுற்றுற திசைக்கு எதிர் திசையில் ஒரு அஞ்சு நிமிஷம் நடந்துட்டு கடிகாரமுள் நடக்கிற, அதாவது ஓடுற திசையில் பத்து நிமிடம் நடக்கணும். மொத்தமாக பதினஞ்சு நிமிடம் எட்டு நடைப்பயிற்சி நடந்தீங்கன்னா உங்களோட முதுகு தண்டு வடம் வந்து சிறப்பான முறையில் இரத்த ஓட்டத்தையும் சீராக கொடுக்கும் உடம்புக்கு. கூடுதலாக இந்த எட்டோட, எட்டு அப்படிங்கிற இந்த சனியோட உங்களோட தொழில் முன்னேற்றத்துக்கு உண்டான உங்களுக்கு வாழ்க்கையில் வளங்களை அள்ளித்தரக்கூடிய இந்த சனி பகவானோட அருள் நிச்சயமாக கிடைக்கும். எட்டு எல்லா வீடுகள்லையும் எட்டு போடுங்க, எட்டு நடங்க, மொட்டை மாடியில் எட்டு போடுங்க, ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். இதெல்லாம் என்னோடய அனுபவத்தில் நான் பார்த்த ஒரு விஷயம். இது போலவே உங்களோட பர்ஸில், உங்களோட பணம் வைக்கிற இடத்துல எட்டு அப்படிங்கிறத நீங்கள் அழகாக ஒரு க்ரீன் கலர் இங்கில் எழுதி அந்த பேப்பரை வந்து உங்கள் பர்ஸில் வைங்க. எட்டு அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், பணத்தை ஈர்க்கும் எண். நாலு எட்டு போட்டிங்கன்னா இன்னும் சிறப்பு. அதனால் வந்து எட்டு அப்படிங்கிறது வாழ்க்கை, வாழ்க்கையில் வளங்களை கொடுக்கக்கூடிய நம்பர். அதனால் எட்டு அப்படிங்கிறத நீங்கள் வந்து எழுதி உங்கள் பர்ஸில் வைங்க, பணம் வைக்கிற இடத்துல வைங்க, உங்களோட தொழில் நிறுவனம் வந்து உங்களோட கேஷ்பாக்ஸில் வைங்க, உங்கள் கையில் எழுதுங்க எட்டை. ஒரு எட்டு மட்டும் இன்ஃபினிட்டி மாதிரி போடுங்க. சிற அன்னைக்கு போட்டுட்டு கவனமாக பாருங்கள், அன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்கள். நிச்சயமாக ஏதாவது ஒரு நல்ல விஷயம் உங்கள் வாழ்க்கையில் அன்னைக்கு நடக்கும். குறிப்பாக உங்களோட ராசி பலன்லாம் நீங்கள் பார்த்துட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காதிங்க இன்றைக்கி நமக்கு நாள் சரியில்லைன்னு. அதெல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க, எட்டை கையில் எழுதுங்க, உங்களுக்கு எல்லாமே வெற்றி தான். அதனால் அற்புதமான பல மிராக்கிள்ஸை கொடுக்கக்கூடிய எண் இந்த எட்டு. இந்த எட்டை நீங்கள் எந்த ராசியில், எந்த நட்சத்திரத்தில், எந்த நாளில் பிறந்தவங்களாக இருந்தாலும் தாராளமாக தைரியமாக நீங்கள் எட்டு போடுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஸ்வரூப வெற்றியை பார்ப்பீர்கள். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி.